என் அருமை நண்பர்களே, இதுதான் வந்து நாம் சின்ன வயசில் விளையாண்ட பெரிய தோப்பு, மாமரங்கள் இருந்த தோப்பு. நம்ம தோப்பு இது. இந்த இடத்துல ஒரு மாமரம் இருந்ததுங்க, ஒரு ஒரு மரம் இருந்தது. அது இந்த மரம் நல்லா அதில் ஏறி நாங்கள் காய் பறிக்கிறப்போ ரொம்ப இனிப்பாக இருக்கும். இதிலலாம் நாங்கள் ஏறி ஊஞ்சல் கட்டி ஆடுவோம் சின்ன வயசில், மிக அருமையாக இருக்கும். அந்த மரத்தில் கொஞ்சம் புளிப்பு காய் இருக்கும், இந்த மரத்தில் நல்லா ஒரு இது இருக்கும். இந்த வேப்ப மரம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அது போய் பாருங்கள், இதில் வந்து அந்த மல்லிகை பூ இருக்கும், அந்த மல்லிகை பூ சுற்றி இருக்கும். அதே மாதிரி இது கீழே நிறையா நெல்லிக்கனி இருந்தது, அந்த மரம் இங்கே இல்லாமல் போச்சு, சுற்றி இருக்கும். இது இந்த இது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கன்னிமார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச கடவுள். அவங்க வந்து அப்பப்போ கன்னிமாருக்கு வந்து ஏதாவது நடந்து தான் நாங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேர்ந்துக்குவாங்க, அந்த நேர்த்தி கடன்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி கன்னிமார் கோயில் இது. இங்கே நிறைய நாம் வந்து படுத்திருக்கோம், சந்தோஷமாக இருந்திருக்கோம், விளையாண்டுருக்கோம் சின்ன வயசில். அது மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த இடத்த பார்க்குறப்போ நமக்கு சந்தோஷமாக. நாம் விளையாண்ட அந்த இடங்களை பார்க்குற பொழுது நாங்கள் அந்த மரத்தில் ஏறி ஒருத்தரையும் தொட்டு தொட்டு விளையாடுவோம். அதெல்லாம் இந்த இடத்துல தான் நடந்துச்சு. அருமையான ஒரு கிராமத்து இது, நம்ம மறக்க முடியாத அனுபவங்கள். இங்கே வர்றப்பெல்லாம் அந்த பழைய நினைவுகள் நமக்கு வருடிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வரப்போ. இது கொஞ்சம் இரவு நெருங்கிட்டு நேரம்ன்றதுனால சரியாக லைட் சோர்ஸ் இல்லை, அதனால் சுமாராக தான் அந்த வீடியோ இருக்கும். இருந்தாலும் கூட சுற்றி போகிற கரும்பு தோட்டம், இந்த வாழை இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த இது வந்து சீமப்புல். இதுதான் வந்து நாங்கள் மாட்டுக்கு வந்து அறுத்து நாங்கள் அது உணவாக போடுவோம். அது வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க, சீமைப்புல். அந்த புல் வந்து அறுத்து அதை போட்டாக்கா பசு மாட்டுக்கு நல்லா பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் நிறைய போடுவாங்க இந்த புல்லை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்களா, அந்த பாருங்க அதை இது பின்னாடி. ஏன்னா இந்த இடம் வந்து ஏன் அவ்வளோ ரம்மியமாக இருக்குனாக்கா, இந்த இடம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த அப்படியே கண்டினியூஸாக இது வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே கேரளா போயிடும், இப்படியே போயிட்டு இருக்கும் பாருங்க. அதில் நிறையா அருவிகள், மழை பெஞ்சுனாக்கா அருவி, வெள்ளை அருவி பாருங்களா எப்படி இருக்கும் பாருங்க. பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து அருமையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நாம் ரொம்ப நிறையா நேரம் நான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நிறையா விடுமுறை நாட்களில் வந்து இங்கே தங்குறது, இங்கேயே உட்காந்துருது, இங்கே நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடுறது, சாப்பாடு இங்கேயே ஆக்கி இங்கேயே தங்கிடுறது அப்படின்ட்டு இருக்கிறப்போ நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது. நல்ல சந்தோஷமாக இங்கே இருந்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு. அப்போல்லாம் டிவி இல்லை, அப்போ டிவி இல்லாதனால யாருமே அந்த டிவியை பார்த்துட்டு இப்போ நேரத்தில் நாடகங்கள் சீரியல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதில்ல. அப்போ சாப்பிடுவோம், கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருப்போம், எங்களுக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் வரும், நல்லா பேசிகிட்டு இருப்போம். அது பிறகு தூக்கம் வந்தால் படுத்துருவோம். இதுதான் எங்களோட அப்போதே பொழுதுபாக்கு. இப்போ இந்த டிவி வந்த பிறகு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிறதே குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைவாக பேசுகிறோம். இங்கே வந்தால் கூட, வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க சீரியல் வந்து பார்க்க போயிடுவாங்க. அப்படி இப்படி விளையாண்ட இடங்கள் இந்த இடங்கள்லாம். அது அந்த பக்கம் வந்து வரட்டாருன்னு ஒரு ஆறு வருது, நீங்கள் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா வரட்டாறு, அது மலையிலேருந்து வருது. அது இந்த பக்கம் போச்சுன்னா நிறைய குளம் இருக்குது, அந்த குளத்தை நினச்சிட்டு போகும். அந்த குளம் நினச்சுன்னா நிறையா கிணத்துல தண்ணி ஊறும், விவசாயம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் வறண்ட ஆறு. எப்பயுமே தண்ணி வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, மழை காலத்தில் மட்டும் வரும், அதுக்கு பிறகு வராது. அதனால் அதுக்கு பேர் வந்து வறண்ட ஆறு, அப்போ வரட்டாராக மாறிடுச்சு. அந்த மாதிரி அது வறண்ட ஆறு மரட்டாறு. நான் இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறது வந்து கொடைக்கானல் இருக்குது, அதுக்கு மேலே அந்த கொடைக்கானலுக்கு மேலே தான் அந்த மலை மேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா. மலை மேகங்கள் இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் நல்லா தெரியும், அந்த டவர்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி தெரியல, ஏன்னாக்கா மலை மேகங்கள் அதே மரத்து கொண்டிருக்கிறது. மிக ரம்மியமான அழகான இடம் இந்த இடத்துல தான் நமக்கு தோட்டம் இருக்குது. இது வந்து நாங்கள் துள்ளி விளையாண்ட இடங்கள் சின்ன வயசில், சந்தோஷமாக இருக்குது.